ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் நேத்திக்கு வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங் முடித்த உடனே ரெப்போ ரேட் ஹைக் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஹைக்கை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணார். அது அனௌன்ஸ் பண்ணோடனே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 2.5% ஃபால் ஆகிடுச்சு. வெரி பிகர் ஃபால், அன்எக்ஸ்பெக்டட் ஃபாலு. இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ஸ்டாக் மார்க்கெட்டா, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராமசாமி, பிரசிடென்ட் அண்ட் நேஷனல் ஹெட் ஆஃப் ஜீபு ஷேர் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். திஸ் இஸ் எட் அனதர் வீடியோ அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். On 4th May 2022, RBI has announced an increase in repo rate. 40 basis points increase pannanga. That is 0.4% increase pannirukanga. இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டு பயங்கரமாக நெகட்டிவாக ரியாக்ட் ஆச்சு. பெரிய ஃபாலு அக்ராஸ் ஆல் ஸ்டாக்ஸ், நிறைய ஹியூஜ் ஃபால். சடனாக அப்படியே கட கட கடக்கடன்னு மார்க்கெட் இறங்குச்சு. அப் டு ஒரு எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% வரைக்கும் ஃபால் ஆச்சு. இது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா? ஏன் ரெப்போ ரேட் ஹைக் ஆன உடனே மார்க்கெட் வந்து இப்படி இவ்வளோ அட்வர்ஸாக ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏன் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். ரெப்போ ரேட்டுங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஃபேன்சி டேர்ம். ரெப்போ ரேட்டுங்கிறது ஒரு ஃபேன்சி டேர்ம். அதாவது மார்க்கெட்டில் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹைக் பண்ணியிருக்காங்க. என்ன ஹைக் பண்ணாங்க? 0.4%, அதாவது 40 basis points ஹைக் பண்ணாங்க. யாருக்கு ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து அவங்க லென் பண்ணுறதுக்கு, ஆர்பிஐ யாருக்கு கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 0.4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம எப்படி ஒரு இண்டிவிஜுவல், நான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நான் போய் பேங்க்கிட்ட நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்டிலேருந்து கடன் வாங்குறதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ரேட்டை தான் நம்ம ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோம். அதை தான் வந்து 0.40%, அதாவது 0.4% ஆர்பிஐ வந்து நேற்றுக்கு இன்க்ரீஸ் பண்ணிச்சு. தட் இஸ் 4th May 2022 இன்க்ரீஸ் பண்ணிச்சு. சரி, இது வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, பேங்க்ஸோட பாரோயிங்கை குறைக்கும். ஏன் குறைக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு லெண்டிங் ரேட் வச்சுருப்பாங்க. அந்த ரேட்டில் வந்து இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அவங்களோட லெண்டிங் ரேட்டை மேட்ச் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ஸ் வந்து அவங்களோட பாரோயிங்கை குறைப்பாங்க. சரி, இது ஒன்று நடக்கும். ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா, எந்தெந்த லோன்ஸ் எல்லாம் ஃப்ளோட்டிங் ரேட்டில் வச்சுருக்காங்களோ, பேங்க்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டில் வச்சுருப்பாங்க சில லோன்ஸை, அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டில் வச்சுருக்க எல்லா கடனுக்கும் பேங்க் வந்து வட்டியை ஏற்றிடுவாங்க. இப்போ இது என்ன ஆகும், இன்டைரக்டாக எங்கே கொண்டு போய் இம்ப்ளை ஆகும்? ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடன் வாங்குறதுக்கோ இல்லை ஏற்கனவே இருந்த கடனுக்கோ அதிகமான வட்டி கொடுக்கறதுக்கான சூழ்நிலை மாறிடும். சரி, அப்படின்னா என்ன நடக்கும், ஒரு காமன் மேன், ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோ வந்து தான் வாங்கக்கூடிய லோனை கொஞ்சம் நிறுத்தி வைப்பாங்க, இல்லாட்டி கொஞ்சம் குறைப்பாங்க. சரி, இது எங்கே இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோடய பிஸ்னஸில் போய் இம்பேக்ட் ஆகும். நான் என்னோடய பிஸ்னஸை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நான் வந்து கொஞ்சம் கடன் வாங்கணும், இல்லை வெளியேருந்து ஃபண்ட்ஸ் திரட்டணும். இதை வச்சு தான் என்னோடய பிஸ்னஸை நான் க்ரோ பண்ண முடியும் நான் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரெப்போ ரேட் ஹைக் வந்து பிஸ்னஸை ஸ்லோ டவுன் பண்ணும். இது எதுக்காக சரி, பிஸ்னஸை ஸ்லோ டவுன் பண்ண போகுது, பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல, இது வந்து நெகட்டிவ் இம்பேக்ட், இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் ஆர்பிஐ வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் இந்த இன்க்ரீஸ் வந்தது, 2018 அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, ஏன் இது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு விஷயத்தை ஏன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரம் ஜனவரி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பிடிவாதமாக 6%க்கு மேலே இருக்குது. ஜென்ரலாக வந்து நம்ம என்னென்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மானிட்டரி பாலிசி மானிட்டரி கமிட்டியே இருக்குது, அதாவது ரிசர்வ் பேங்க் மானிட்டரி கமிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மானிட்டரி கமிட்டி வந்து என்னென்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கோம். நம்ம இன்ஃப்ளேஷனில் இருக்கோமா டிஃப்ளேஷனில் இருக்கோமான்னு டிசைட் பண்ணுறதே வந்து இந்த மானிட்டரி பாலிசியை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது லாஸ்ட் ஜனவரியிலேருந்து, அதாவது ஜனவரி 2022 பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் பிடிவாதமாக 6%க்கு மேலே இருக்குது. ஏன் இன்ஃப்ளேஷன் 6%க்கு மேலே இருக்குதுன்னு நம்ம வந்து பின்னோக்கி பார்க்குறோம் அப்படின்னா, மேபி அட்வர்ஸ் எஃபெக்ட், கோவிடோட ப்ராப்ளம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, ஆஸ் வெல் அஸ் உக்ரைன் ரஷ்யா வார் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ டியூ டு தட் வந்து ஆயில் ப்ரைஸஸ் ஷூட்டப் ஆகிடுச்சு, எடிபிள் ஆயில் ப்ரைஸஸ் ஷூட்டப் ஆகிடுச்சு. பேசிக்காக ஆயில் ப்ரைஸஸ் ஷூட்டப் ஆகிட்டாலே இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். இப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, பணப்புழக்கத்தை கொஞ்சம் குறைச்சோன்னா, பணப்புழக்கத்தை எப்போ குறைக்கிறோமோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னாகும், நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்குள்ள வருங்கிறது தான் மானிட்டரி பாலிசியோட ஒரு தாட். 6 members மானிட்டரி பாலிசி, அவங்க 6 பேரும் நேற்று அனானிமஸாக ஓட் பண்ணாங்க. என்ன ஓட் பண்ணாங்கன்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி,
இதை இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபால் ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. கம்பெனிஸ் வந்து அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருப்பாங்க, நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் குவார்ட்டரில் எங்கள் பிஸ்னஸ் க்ரோத் என்ன இருக்கும், இது எல்லாமே போன குவார்ட்டரோட ரிசல்ட் கொடுக்கும்போது அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த போன குவார்ட்டரோட ரிசல்ட் கொடுக்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கோ அதை வந்து ப்ராக்ரஸ் கொண்டு போகிறதுக்கோ என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க சில பாரோயிங் ஃபேக்ஸ் இது வச்சுருப்பாங்க, இந்தந்த ஃபண்ட்ஸை நாங்கள் பாரோ பண்ணலான்னு இருக்கோம், பேங்க்கில் இது அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம், இப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த திட்டம் வந்து இந்த இடத்துல அடிபடுது. அந்த திட்டம் இந்த இடத்துல அடிபடும் போது என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸ் வந்து பாரோயிங்ஸை குறைப்பாங்க. பாரோயிங்ஸை குறைக்கும் போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் வந்து குறையும். ஸோ இந்த க்ரோத் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாக் ப்ரைஸில் அப்ளிகபிள் ஆகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஜென்ரலாக இன்வெஸ்டரோட தாட் என்ன வந்துடும் அப்படின்னா, இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் குவார்ட்டரில் கம்பெனிஸ் வந்து கொடுத்த ப்ரொஜெக்ஷனை அச்சீவ் பண்ண முடியாமல் போய் ஸ்டாக்கோட ப்ரைஸில் அது இம்பேக்ட் ஆகும்னு தெரிஞ்சதுனால தான் இது டைரெக்டாக ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட்டாக நேற்றுக்கு வந்து அவ்வளோ அட்வர்ஸ் எஃபெக்டாக இருந்தது. ஒரு பெரிய ஃபாலை வந்து நம்ம பார்த்தோம். சரி, இதை பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது, இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக அதிகமாக மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க, செலவினங்கள் அதிகமாகும், ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைக் ஆகும், அது இன்டைரக்டாக மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ரெப்போ ரேட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அகெயின் அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 0.5%, அதாவது 4.5% ஆக்கியிருக்காங்க. 4% இருந்தது, அதாவது ரெப்போ ரேட் வந்து 4% இருந்து 4.40 ஆக்கியிருக்காங்க. லைக்வைஸ் சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து 4%லேருந்து 4.5% ஆக்கியிருக்காங்க. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் அத்தனையும் ஒரு டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டெபாசிட்ஸில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது 4.5%. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஒரு பேங்கராக இருக்கேன், நான் வந்து ஒரு 1 lakh டெபாசிட் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கம்பல்சரி 4,500 ரூபாயை, அந்த 1 lakhலேருந்து 4,500 ரூபாயை கம்பல்சரியாக கேஷ் ரிசர்வாக வச்சுக்கணும். இந்த கேஷ் ரிசர்வை நான் எங்கே வச்சுக்கணும் அப்படின்னா என் பேங்க்கில் வச்சுக்கக்கூடாது, ஆர்பிஐயில் தான் வைக்கணும். இந்த 4,500 ரூபாய்க்கு பேங்க்குக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்பிஐ பே பண்ணாது. அப்போது இந்த 4,000 ரூபாலேருந்து அது 4,500 ரூபா, ஒவ்வொரு 500 ரூபா 1 lakh ரூபாய்க்கு 500 ரூபாய் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது பெரிய கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து பேங்க்கில் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், அதாவது நோ காஸ்ட் ஃபண்ட்ஸாக போய் ஆர்பிஐயில் உட்காந்துக்கும். ஸோ இது என்ன ஆகும், அகெயின் பேங்க்ஸ் வந்து லெண்டிங்கை குறைக்கக்கூடிய வாய்ப்பை அதிகமாக ஆக்கிரும். ஸோ இதுதான் ரெப்போ ரேட் அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவோட சேஞ்சினால் நடக்கிற முக்கியமான மாற்றம். இந்த மாற்றத்தினால தான் இப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் 4th May 2022 நடந்துச்சு. ஸோ பெட்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி மானிட்டரி பாலிசி இருக்குது, அதோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சு ஒரு ஆல்ரெடி ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கும். இந்த ஆல்ரெடி ரியாக்ஷன்ஸ் நடந்தது ஆல்ரெடி ப்ரைஸ்டா இல்லையா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க் வந்து ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையோ இல்லை கோல்டு ஈடிஎஃப்ஸ்லையோ இல்லை கோல்டு பாண்ட்ஸ்லையோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், என்னை ரீச் பண்ணுங்கள், ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.